பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் எல்லா பதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்த வள்ளலாரை பழமைவாதிகள் கடுமையாக எதிர்த்தனர். அவர் காலத்தில் இவர் ஜாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் 1867 கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான தர்ம சபை என்ற சபையை நிறுவினார். இங்கு வரும் அனைவருக்கும் 3 வேளையும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்தளவும் செயல்பட்டு வரும் இந்த தர்ம சபை வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகின்றது. தர்ம சபைக்கான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. எதிலும் பொது நோக்கம் வேண்டும், பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும், மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகளாகும். மேலும் இறைவனை உருவ வழிபாட்டிலும் அருவ வழிபாட்டிலும் நிச்சயமாக மனிதன் மேற்கொள்ளலாம் என்றும் ஆணித்தரமாக கூறினார். புலால் உண்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை மக்களிடம் போதித்தார். ஒருமுறை அவர் காலத்தில் இருந்த காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்கள் இவரை சந்தித்து உரையாடிய போது, சமஸ்கிருதம் என்பது தாய்மொழி என்று சங்கராச்சாரியர் கூற, அதற்கு பணிவுடன் வள்ளலார் கூறியது தமிழ் என்பது தந்தை மொழி என்று பவ்யமாக கூறினார். இவரது இந்த சன்மார்க்கத்தை குறித்து மேற்கொண்டு வரும் வீடியோக்களில் நாம் காணலாம். அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை